உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். எதுக்கு இந்த ஐஸ் வச்சிட்டு இருக்க? ஏற்கனவே எனக்கு ஜலதோஷம் எல்லாம் பிடிச்சிட்டு இருக்கு. இல்ல நீ வேறயா? ஜலதோஷம் பிடிச்சா மனுஷங்களா ஆவி பிடிப்பாங்க, தேவதைங்களா என்ன பிடிப்பீங்க? இந்த பார், பழைய படம் எல்லாம் ஓட்டிட்டு இருக்க சொல்லிட்டேன், ரீல் அந்து போயிரும். உண்மை சொன்னா படத்தை ஓட்டுறன்ற என்ன கணக்கு? சரி, இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்? என்னத்தை வேண்டி என்னத்தை பண்றது? அதான் 10th பாஸ் பண்ணாதான் எல்லாமே சொல்லிட்டிய, அப்புறம் எது கேட்டிருக்கிற தேவையில்லாம? அதான் அந்த கண்டிஷனை நான் வாபஸ் வாங்கலாம்னு யோசிச்சிட்டு இருக்கேன். என்னடி சொல்ற? நிஜமாவா? ஐயோ ஐயா, அப்போ இன்னைக்கே கிட்னாவா? இன்னைக்கெல்லாம் இல்ல, கடைலாம் திறந்த அப்புறம் தான். அப்புறம் நான் வாபஸ் வாங்கின கண்டிஷனை திரும்பவும் கையில எடுத்துருவேன் பாத்துக்கோங்க. கடை திறக்கிற அன்னைக்கு எதுவும் நடக்காது, பாத்துக்கோங்க. நான் 10th படிச்சு கிழிச்சு பாஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்த விஷயத்தையே மறந்து எதோ பேசிட்டு இருக்கேன் பாரு. உன்கிட்ட வந்தாலே எதுனா வித்த காட்டி என்ன மயக்கிடுறல்ல? என்னடி உனக்கு பிரச்சனை? கோப்பனோட செக்க கிழிச்சதுக்கு அந்த ஆள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணுமா? வா, வந்து கேட்டு தொலைக்கிறவ. இல்ல, வேற என்ன, நீ கிழிச்சு போட்டதுனாலதான் ஆதி வாழ்க்கையிலே ஒரு நல்லது நடக்க போகுது. புரியல எனக்கு. என்ன? எங்க நம்ம ஆதி வீட்டுல இருக்கவங்க கிட்ட எங்க அப்பா பேசி பாரதிய சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போக வைக்கிறதா பிளான் பண்ணிருக்காரு என் அப்பா. நிஜமாவா? எப்படி மிஸ்டர் தர்மலிங்கம் இவ்ளோ நல்ல மனுஷனா மாறினாரு? எங்க, அவர் எப்பவுமே நல்லவர் தான், நீங்க தான் அவரை புரிஞ்சுக்காமலே இருக்கீங்க. கரெக்ட் கரெக்ட். சரி, இப்ப யார பத்தி என்ன பேச போறாருமா? ஆதியோட மாமாவையும் அம்மாவையும் அப்பா உட்கார வச்சு பேச போறாராம். என்ன பேச போறாரு? அந்த ஸ்வேதா நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல? சரி, ஓகே, அத நீங்க கொடுங்க, நான் அப்பா கிட்ட கொடுத்தா அப்பா பேசிப்பாரு. லூஸ் அடினி, அவ எவ்வளவு மோசமானவன்னு உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கறானே. நான் அவகிட்ட எல்லாம் போய் எதுக்கு இவர் பேசிட்டு இருக்காரு? எனக்கும் அந்த பயம்லாம் இருந்துச்சு, ஆனா எங்க அப்பா பேசினாருன்னு வச்சுக்கோயே, ஸ்வேதாக்கு புரிய வச்சிருவாரு, அவங்க அப்பாக்கும் புரிய வச்சிருவாரு. யார் உங்க அப்பா? பேசி புரிய வைப்பாரு. ஏன்டி நீ வேற ஏதாவது பொழப்பு இருந்தா பாரு. நமக்கு நல்லது நினைச்சாதிக்கு நடந்த உண்மை எல்லாம் ஸ்வேதாவோட அப்பா வாயால சொன்னார்னு வச்சுக்கோ, ஏன் ஆதி மேல எந்த தப்பும் இல்லன்னு பாரதியும் புரிஞ்சுப்பா. அப்புறம் ரெண்டு பேரும் நிம்மதியா சந்தோஷமா எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம இருப்பாங்க. சொல்றதுல கரெக்ட் தான். சரியா வருமானதா தெரியல எனக்கு. எங்க அதெல்லாம் சரியா வருங்க. எங்க அப்பாவே இறங்கி வந்து கேக்குறாருன்னா அப்ப கண்டிப்பா இதை நல்லபடியா முடிச்சு கொடுப்பாருன்னு தான் நினைக்கிறேன். நம்புடா, அவர் உன்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காகவே இந்த ரிஸ்க் எல்லாம் பண்ணுவாரு. நீ பாரு, எதுக்கு என்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்? நான் என்ன ஸ்கூல் டீச்சரா? தெருடு, நீ சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. சரி, மச மசன் பேசாம நம்பர் அனுப்பு ப்ளீஸ். Hey, thanks man. Thank you. அவ்வளவுதான், thank you. Okay. சொல்லுங்க சார், என்கிட்ட என்ன பேசணும்? கார்தா, உங்க வீட்டுல நடந்த அம்புட்டும் எனக்கு தெரியும்.
ஆனா அது ஆதி பைய என்னமோ பெரிய உத்தம மாதிரி எங்கிட்டயே சவால் விட்டுட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த பயலோட முகத்தறிய கிளிக்கணும்தா. அதனால எனக்கு என்ன சார் கிடைக்க போகுது? ஏதா என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்க? நான் ஒரு பட்டிக்காட்டா எதுவும் தெரியாம பேசுறேன் நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கியா? இந்தாரு, உனக்கு ஆதி சந்தோஷமா இருந்தா பிடிக்காது, ஆனா எனக்கு அவன் சந்தோஷமா இருக்கிறதுனால என் பொண்ணு வாழ்க்கை கெட்டு போறது பிடிக்கல. ஆதியால உங்க பொண்ணுக்கு என்ன பிரச்சனை? அந்த ஆதி பையன் இருக்கானே, அவனோட ஃப்ரெண்டு அழகுரு, அவன் தான் என் பொண்ணை கட்டியிருக்கான். நீங்க எதுக்கு ஃபோன் பண்ணீங்கன்னு எனக்கு இப்ப நல்லாவே புரியுது சார். புரிஞ்சிருச்சாதா? நல்லதுதா. சரி, நீ எப்ப இங்க வர? ஊர் என்னன்னு சொன்னீங்க? அதா மதுரை மாவட்டம், மேலூர் தாலுகா, கோட்டம்பட்டி ஊர். நைட்டே கிளம்புற சார், நாளைக்கு காலையில நான் அங்க இருப்பேன். அதா ஒரு நிமிஷத்தா, ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார். நீ நேரா ஊருக்கு இங்க வர வேண்டாம். நானு மேலூர்ல உனக்கு ஒரு ரூம் போட்டு கொடுக்கறேன், நீ அங்க வந்துரு. நான் அங்க வந்து பார்த்து இவங்க விஷயத்தை பத்தி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லி நேர்ல பேசிடுவோம். அதுக்கப்புறம் ஆட்டத்தை ஆரம்பித்தா. சரிங்க சார், நாளைக்கு காலையில நான் வந்துட்டு ஃபோன் பண்றேன். கண்டிப்பா பண்ணுதா, எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன். ரொம்ப நன்றிதா சார். நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். சரி, அப்போ ஒண்ணு பண்ணு, நீ எனக்கு நன்றி சொல்லு, நான் உனக்கு நன்றி சொல்றேன். சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதா. சரிதா, காலையில பாக்கலாமா? சரிங்க சார். சரி, ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல இருந்துகிட்டு யார ஏமாத்துறீங்க? ஏய் ஆதி, நீ எனக்கு செஞ்சது கொஞ்சம் இல்ல, எல்லாத்தையும் சேர்த்து திருப்பி தர நாளைக்கு நாங்க வரேன்டா. சூப்பர்ரா, கேக்கவே சந்தோஷமா இருக்க. இதுக்கெல்லாம் நான் உனக்கு எப்படி நன்றி சொல்வேன்னு எனக்கு தெரியலடா. ஏண்டா நீ வேற, உன் மனசு யாருக்கு வரும்? சரி ஓகேடா. சரி, நீ பேங்க் போயிட்டு வந்து எனக்கு ஃபோன் பண்ணு, நானும் ஆண்டாலும் இங்கே ரெடியாக இருப்போம். என்னவா? இதாண்டி ஃபோனில், நம்ம நேற்று பார்த்த இடம் ஓகே ஆயிடுச்சம்மா, சாயந்தரம் அட்வான்ஸ் கொடுக்குறான். ஓகே மாப்பிள, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரெண்டு பேரும் வாங்க ஒரு நிமிஷம். என்ன அப்பா, பழனி ஆண்டவரை முருகா, உன் பிள்ளைங்க புதுசா தொழில் பண்ண கால எடுத்து வைக்குதுங்க. அதுக்கு தோலுக்கு தோலா, துணைக்கு துணையா நின்னு நீதான்ப்பா கூட நின்னு காப்பாத்தணும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.